இயேசு மக்களுக்கு நிறைய கதைகள் சொன்னாரு. அவர் சொன்னதுல ஒரு கதை தான் இது. இரண்டு நண்பர்கள் இருந்தாங்கன்னா, இந்த ரெண்டு நண்பர்களும் அவங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, இப்ப என்ன பண்ணாரு, ஒரு நண்பர் நல்ல பாறை கல் நல்ல கல் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு உடச்சி எடுத்து அஸ்திபாரம் போட்டு அழகான ஒரு வீடு கட்டினாராம். ஆனால் இன்னொரு நண்பர் பாருங்க, சோம்பேறியான நண்பர், நம்மளை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இல்லையா. அந்த நண்பர் என்ன பண்ணார், நேராக மணல்களை போய் ஈஸியாக தோன்றதுக்கு இதான் வசதின்னு சொல்லி நல்லா கடற்கரை மணலில் ஒரு அழகாக ஒரு வீடு கட்டினார். கொஞ்ச நாள் ஆச்சு, பெரிய புயல் வந்துச்சு, சூறாவளி மாதிரி காத்தடிச்சது. இந்த ராக் மேலே நல்ல பாறாங்கல் மேலே கட்டினவன் வீடு அப்படி சூப்பராக நின்னது. ஆனால் இந்த மணல் மேலே கட்டினவன் வீடு அப்படியே காற்றுல அடிச்சுட்டு போயிட்டான். பார்த்தீங்களா, நம்மளும் இயேசு சுவாமின்ற அந்த ராக் மேலே அஸ்திபாரத்தை போட்டோன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்பவுமே வாழ்க்கையில் நன்மையாகவே எல்லா காரியங்களும் முடியும் நமக்கு. நீங்கள் யாருக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையை அஸ்திபாரம் போடுறீங்க? எப்பவுமே நீங்கள் இது மேலே யோசனையாக இருக்கணும், சரியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். லெட் மீ ஸ்டார்ட் வித் அ ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு கிராண்ட் ஃபாதர் இருந்தாராம். அப்போ அவருடைய பேத்தியோட ரூம்லேருந்து சவுண்ட் கேட்டுச்சான். என்னது இது சத்தம் அப்படின்னு போய் பார்த்தா, உள்ளே அவங்க பேத்தி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாலாம். என்ன தான் ப்ரேயர் பண்ணுறான் நின்று பார்ப்போமே அப்படின்னு இந்த கிராண்ட் ஃபாதர் நின்று பார்த்தாராம். பார்த்தா பேத்தி ஏ பி சி டின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்களாம். தாத்தா குறைய ஆச்சரியமாச்சு. குட்டி பாப்பா, குட்டி பாப்பா, நீ ஏன் இப்படி ஜெபம் பண்ண அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த குட்டி பாப்பா சொன்னாலாம், தாத்தா தாத்தா எனக்கு என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியல தாத்தா. அது மட்டும் இல்லை, என் மனசில் என்ன இருக்குது, எனக்கு என்ன வேணுன்றது தான் ஏசப்பாக்கு நல்லா தெரியுமே. அதனால நான் என்ன பண்ணேன், வெறும் லெட்டர்ஸை மட்டும் அவருக்கு ப்ரொவைட் பண்ணேன், அவரே வந்து வேர்ட்ஸை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன்னு. அப்போ இந்த தாத்தாக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சான். என்னடா, எவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்த இந்த சின்ன பிள்ளை இப்படி செய்வா, ஒரு இந்த விசுவாசம் நம்மக்கிட்ட இல்லையேன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். அந்த சின்ன குட்டி பாப்பாக்கு எவ்வளோ விசுவாசம் பார்த்தீங்களா ஏசப்பா மேலே. இந்த மாதிரி விசுவாசம் வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா? இது கஷ்டமோ இல்லையோ, இப்போ நம்ம செய்ய போகிற இந்த கிராஃப்ட் ஐட்டம் ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட். லாஸ்ட் வீக் எங்கள் சண்டே கிளாஸில் ஒரு சாங் சொல்லி கொடுத்தாங்க. வாட் வாஸ் இட்? ஏசு, வெயிட் வெயிட் வெயிட், லெட் மீ கெட் சம்திங். டடா, ஏசு என்னை அக்கா வாசிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, அக்காவுக்கு வாசிக்க தெரியாது, ஆனால் இந்த கிராஃப்ட் எப்படி பண்ணுன்றது மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஷால் வி சீ தட்? ஷூ பாக்ஸுடைய லோவர் எண்ட் இல்லையா, லோவர் எண்ட் எடுத்துட்டு உங்களுடைய கார்ட்போர்ட் பாக்ஸில் அதோடைய அவுட்லைனை வரைங்க. அவுட்லைனை வரைஞ்சிட்டு ஒன் எண்ட் ஆஃப் த கார்ட்போர்டு, இந்த கார்ட்போர்டில் ஒரு எண்டில் நீங்கள் இது வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு ஸோ ஒரு அவுட்லைன் வரைஞ்சிட்டு கட் பண்ணி யூ வில் கெட் சம்திங் லைக் திஸ். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இந்த ஹோலுக்கு ரெண்டு சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்மால் சிசர்ஸோ இல்லை பென்சில்ஸோ வச்சு நீங்கள் ஹோல் போட்டுக்கோங்க. ஸ்மால் ஹோல்ஸ் போட்டுட்டு சி அலாங் த சைட்ஸ், உங்கள் ரப்பர் பேண்டை ரெண்டு சைடுக்குள்ளே போடணும். போட்டுட்டு பேக் சைடில் ஒரு நாட் போட்டுட்டிங்கன்னா யுவர் ரப்பர் பேண்ட் வோன்ட் கம் அவுட். இது ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஹோலுக்குள்ளால த்ரெட் பண்ணணும். அண்ட் இந்த பேக் சைடில் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் செல்லோ டேப் வேணால் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். இந்த பேக் சைடுக்கு மேலே உங்களுடைய ஷூ பாக்ஸை வச்சு நீங்கள் வந்து டேப் பண்ணணும். ஒரு கேப்பும் இல்லாமல் நீங்கள் டேப் பண்ணணும். இப்போ இந்த கிட்டாருடைய சவுண்டை பாருங்க, டிஃப்ரெண்ட்டான ஒரு பேஸ் சவுண்ட் வருது பார்த்தீங்களா. ஸோ வி கேன் யூஸ் திஸ் நவ், யுவர் கிட்டார் இஸ் ரெடி டு பி பிளேட். சரியா, இதுக்கு மேலே இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்,
You can start coloring it. இப்போ நீங்க கார்ட்போர்ட் எடுத்துட்டு இந்த கிட்டாருடைய ஹேண்டில் மாதிரி ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். இந்த கிட்டாருடைய பேக் சைடு இருக்கு பாத்தீங்களா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் கட் திஸ் இன் டு ஸ்மாலர் லெங்க். ஸ்மாலர் லெங்க் கட் பண்ணிட்டு இதை நீங்க வந்து டேப் பண்ணணும். நீட்டா டேப் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பெயிண்ட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு கிட்டார் கிடைக்கும். அண்ட் நீங்கள் உங்களுடைய ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ஸ்க்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணலாம். இது வந்து எலக்ட்ரிக் கிட்டாருடைய ஸ்டைல்லையும், இது சும்மா ஒரு ஃப்ளவரி கிட்டாருடைய ஸ்டைல்லையும் நம்ம பண்ணியிருக்கோம். பைபிளில் கிங் டேவிட் வந்து சுரமண்டலம் வாசிப்பாருன்னு சொல்லியிருக்கு, அதாவது ஹார்ப். அவர் கையில் மட்டும் ஒரு எலக்ட்ரிக் கிட்டாரை கொடுத்துது அவரை வாசிக்க சொல்லியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஆ,